பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்தியாவில் நாங்கள் உங்களை பார்க்குறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை நாங்கள் எப்படி உங்கள் கூட ஐக்கியமானங்கிறது ஒரு பெரிய கிருபை தான். ஆனாலும் இந்த நாளில் உங்களை பற்றி நம்முடைய சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி உங்கள் பெயர் உங்கள் விவரங்களை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா உங்களை அறிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், நான் இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாணம் என்ற ஒரு ஊரிலே பிறந்தவர். 1980 பிப்ரவரி மாதம் 26 தேதி ஆண்டவர் என்னை பூமியிலே கொண்டு வந்தார். எனக்கு நல்ல ஒரு அம்மா, அதாவது தங்கம்மான்ற ஒரு தாயாருக்கும் சின்னத்தம்பி என்ற ஒரு தம்பதிகளுக்கும் என்னை ஒரு 7 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு மூத்த மகனாக ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு ஒரு சகோதரியும், நாங்கள் 4 சகோதரர்கள், எங்கள் குடும்பத்தில் 5 பிள்ளைகள். நாங்கள் உண்மையாகவே எங்களை ஆண்டவர் 5 பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்க குடும்ப பின்னணி ரொம்ப நல்லா இருக்குது. உங்க முழு பெயரையும் சொல்லுங்க பாஸ்டர். என்னுடைய பெயர், முழு பெயர் வந்து சின்னத்தம்பி அகிலன். இலங்கை தேசத்திலே பிறந்து யாழ்ப்பாணத்திலே பிறந்து இலங்கை தேசம் இப்பொழுது தலைநகரமா இருக்கிற கொழும்பு பட்டணத்திலே ஆண்டவருடைய பணிகளை செய்து வர கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். உங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியுது. அப்படின்னா எனக்கு ஒன்று தோணுது, உங்க சந்தோஷத்தின் ரகசியம் என்ன, உங்க மகிழ்ச்சியினுடைய அந்த காரியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. ஆண்டவரை இயேசப்பாவை அப்பாவை ஏற்றுக்கொண்டதுனாலே. ஓ, அப்படியானா நீங்க இயேசு அப்பா என்று அழைக்க துணிந்து ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப உங்க குடும்ப பின்னணியை சொல்லுங்க பாஸ்டர். மேலவே நாங்கள் புற மதத்தில் இருந்த பொழுது 1991 எங்களை வீட்டிலே எல்லா உணவு இருந்துச்சு, வசதி வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் உள்ளத்திலே ஒரு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. ஒரு நாள் ஒரு 4 பேர் கூட்டின இடத்திலே நானும் என் தாயாரும் போய் செபம் பண்ண போயிருந்தோம். அங்கே முதலாவது பாடப்பட்ட பாடல், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, வருவாய் தருணம் இதுவே, உன்னை அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு என்ற அந்த 2 பாடல்கள் நிமித்தம் ஆண்டவர் வியாதியோடு இருந்த என் அம்மாவையும், பிறந்து தொடங்கி 10 வயது மட்டும் வியாதியாக வைத்தலாக கைவிடப்பட்ட நிலைமையில, பலதரப்பட்ட பலவீனமான சூழலில் இருந்த என்னை ஆண்டவர் என்னையும் அம்மாவையும் அன்றைக்கு சந்தித்தார். அதில் இருந்து இன்று வரையும் அவருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அதை உண்மையிலே வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆண்டவரை இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணி இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்வில் நல்லவராக, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உண்மையாகவே உங்கள் சந்தோஷத்தை எங்களால் கூட உணர முடியுது பாஸ்டர். ஆனால் என்னன்னா, எந்த ஆண்டு எந்த வருஷம் அவரை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க சொந்த ரட்சகராக? உண்மையாகவே 1991 ஜனவரி பிப்ரவரி மாதத்துல எல்லாம் எங்களுடைய ஒரு சொந்த மாமனார் வந்து ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்லுவார். நாங்கள் அப்பொழுது அவரை கள்ள வேதக்காரன், கருத்த புத்தகக்காரன், அல்லேலூயா கூட்டக்காரன், பொய் சொல்லி அவரை கேவலமா பேசினோம். ஜனவரி பிப்ரவரி 90 எல்லாம் அவரை கேவலமா பேசினோம். ஆனால் அதே ஆண்டு 1990 பங்குனி மாசம் ஆண்டவர் என்னையும் அம்மாவையும் தொட்டதில் இருந்து அந்த கருத்த புத்தமாகிய தேவனுடைய பரிசுத்த வேதாமத்தினால என்றைக்கும் 43 வருடங்கள் மட்டும் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். உண்மையில அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென், ஆமென்.